எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன ஏஜிலிருந்து என்ன ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ இது எத்தனை விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கட்டணம் இருக்கா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எப்போ போடுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ பண்ணுவாங்க, ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதோட அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி டேட் என்ன. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணலாமா, இல்லை குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எங்கே வாங்குறது, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தகவல் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவிலையே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை முதற்கொண்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்முடைய ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது தான், ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சரிங்களா. ஸோ அதேமாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க, எல்லாருமே இந்த அப்டேட் கொண்டு போய் சேருங்க, ஐ ரெக்வெஸ்ட்டை கேட்குறேன், ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபில் பண்ணுறதா இருந்தது. ஆனால் வந்து சில இன்னும் முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வந்து வந்ததுனால இது வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ 2023 வந்து முதல் முறையாக முதல்லே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதிக 2023 அதிகப்படியான வேகன்சியோடு வந்த முதல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு துறை வேலை தான், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30,000 வேலை வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 30,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 மேலே வேகன்சி வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வேலைக்கு வந்து எந்த விதமான தேர்வு கட்டணம் கிடையாது, இது வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இந்த வேலைக்கு வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு மேலே வந்து 10th 12th டிகிரி, டிப்ளமோ, எம்காம், பிகாம் இந்த மாதிரி சொல்லிட்டு யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அந்த வந்து ஏஜ், அது ஏஜும் மாறும், அதே மாதிரி ஸ்டாண்ட் நம்ம படிச்சிருக்கிற குவாலிஃபிகேஷனும் மாறும், ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமையலருக்குமே 10th படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு மட்டும் 8th படித்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்குமே ஒரே நபர் வந்து 3 போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு கண்டிஷன், 3 போஸ்டிங்க்கு 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தனித்தனியாக செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா. அதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்டிங்கே போட போகிறாங்கன்றதுனால ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 மேலே டைம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ தான் மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா. 2 மேலே டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல. ஸோ வந்த உடனே அப்டேட் பண்ணுறாங்க, அதாவது மார்ச் மாதம் இந்த 3rd வாரம் இல்லை 4th வாரம் கண்டிப்பாக வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சத்துணவு துறைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்த உடனே எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்த உடனே வந்து
வீடியோக்குள்ளே நான் போட்டுறேன். அதே மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிடிஎஃப் லிங்க்கை எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்பில், ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கான அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்குறது. ஏதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் அப்ளை பண்ணிடுவேன், ரிப்ளைவும் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ.